பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் நியாயத்தீர்ப்பினுடைய சீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் பயத்தோடு நிற்கிறாங்க. இந்த அதிகாரம் உள்ள ஒருவரை தண்டிப்பதற்கும் நியாயத்தீர்ப்பு செலுத்துவதற்கும் அதிகாரம் உள்ள இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு நம்ம கூட படித்த கிளாஸ்மேட்டாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நியாயத்தீர்ப்பு தண்டனை வழங்க போகிற இயேசு நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் வேதம் நமக்கு சங்கீத புஸ்தகத்தில் எச்சரித்து சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்காமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். யார? குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்றார். நீங்களும் நானும் இப்பவே தாமதம் இல்லாமல் அவரை ஆராதிக்கவும் அவரை அண்டி கொள்ளவும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆராதனை பண்ணுற நம்ம ஆண்டவர் கையில் தான் இனி உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு முழுசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் இந்த தண்டனைகளை கொடுக்கிறவர்.